விவசாயத்து நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்பர்ட்டியும் ஒரு வேற லெவல் ப்ராப்பர்ட்டிங்க. ஆனா பெரிய ப்ராப்பர்ட்டி, கிட்டத்தட்ட 6 ஏக்கருங்க. எல்லாமே ஏலக்காய் தோட்டம் தான், ஃபுல்லா ஏலக்காய் விவசாயம் தான். இதுல வீடு எதுவும் அது மாதிரிலாம் கிடையாதுங்க. தண்ணிக்கு நல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, தண்ணி வசதி ஃபுல்லா இருக்கு, போர் இருக்கு, குளம் இருக்கு. அதே நேரத்துல வந்து இங்க வந்து ஜாமா வைக்கிறதுக்கு ஒரு செட் இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏலக்காய் விவசாயம் சார்ந்த ஒரு இடம் தான். இது மொத்தமாக இருக்கிறது 6 ஏக்கரு. அந்த 6 ஏக்கருக்கு அவங்க எதிர்பார்க்கறது அப்படின்னு பார்க்குறப்ப நியர்பை 3 கோடி வந்து எதிர்பார்க்குறாங்க. அதாவது 50 லட்சரூபா ஒரு ஏக்கருக்கு வந்து 50 லட்சரூபா வச்சு 3 கோடி எதிர்பார்க்குறாங்க. வருமானம் அப்படின்னு பார்க்குறப்பையும் ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய காடு தாங்க. ஒரு நம்ம நல்லா வேலை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே நான் எல்லாத்துலேயும் சொல்லுவேன், என்னன்னா ஒரு ஏக்கருக்கு உங்களால் 1000 கிலோ எடுக்க முடியும். 900 லிருந்து 1000 கிலோ அசால்ட்டாக எடுக்கலாம். ஸோ 6 ஏக்கர்ன்றப்ப கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளோ எடுக்கலான்னு. ஆனால் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக வேலை பார்த்து வச்சுருக்காங்க. இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ வச்சு 3000 கிலோ காயெல்லாம் அசால்ட்டாக எடுக்கிறாங்க. 3 வட்டு அதாவது 30 லட்சரூபா இப்போவே வருமானம் வந்துட்டு இருக்கிற இடம் தான். நம்ம போய் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஏற்கனவே ட்ரிப்ஸும் போட்டிருக்காங்க, நம்ம நல்லா எடுத்து பாடுபட்டோம் அப்படின்னா வேற லெவலில் வருமானம் தருங்க. இந்த மாதிரி நிறையா ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டிலேருந்து பெரிய ப்ராப்பர்ட்டி, எவ்வளோ பெரிய ஏக்கர், 30 ஏக்கர், 40 ஏக்கர், அந்த மாதிரி நிறையா ஏலக்காய் விவசாயம் வந்து இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. நிறையா லேண்டு வந்து சேலுக்கு வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா ஏலக்காவோட விலை வந்து குறையிறப்ப நிறைய லேண்டு வந்து சேலுக்கு வரும். விலை ஏறுறப்ப என்னென்னா டிமாண்ட் ஆயிரும், யாரும் கொடுக்க மாட்டாங்க, விலை ஏறிட்டே போகும். ஸோ இது வந்து இங்கே நடக்கிற விஷயந்தான். இப்போ வந்து விலை கம்மி அப்படின்றதுனால நிறையா ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவைகள் இருக்குது அப்படி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வரீங்க அப்படின்னா பார்த்துருக்கு, இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். அதேமாதிரி உங்கள் தேவைகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்பர்ட்டியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.